ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஷிவா கார்த்திக் ரெட்டம் சேனல். வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடும்னால ஆச்சு, ஒரு 7 டேஸ் அதாச்சும் ஒன் வீக் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்து. ஸோ சித்துவோட அதோட ஆரிஜின் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் முக்கியமான இதுல வந்து நான் கேண்டியை காட்டுறேன். சரி, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து சித்துவோட ஆரிஜின்லேருந்தே ஆரம்பிக்கலாம். சித்துவோட ஆரிஜின் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இருக்கிற டிபெட். மோஸ்ட்லி சித்துவை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஆக்சுவலி வந்து டிபெட்டில் இருக்கிற அந்த மனுஷங்களாம் வந்து, ஸோ அவங்க வந்து சைனாவுக்கு கிஃப்ட் பண்ணாங்க, சைனா பீப்புள்ஸ்க்கு. ஸோ அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்து ஒரு மேன்மேட் பிரீத், அதாச்சும் வந்து லாசா ஆப்ஸோ அப்புறம் ஏதோ இன்னொரு ஒரு டாக் அதை வந்து கிராஸ் பண்ணிட்டா இந்த சித்து வந்து இதுவாயிருக்கு, ஆரிஜின் இருக்கு. ஆக்சுவலி சித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14th ஓல்டஸ்ட் டாக். அண்ட் இதோட இந்த டாகோட போன் வந்து சைனாவில் கண்டுபிடிச்சு அதை வந்து ரிசர்ச் பண்ண சொல்லோ, இது 8000 BC வந்து இருந்திருக்குன்னு நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. இந்த பிரீட் வந்து சைனாவில் நடந்த ஒரு கம்யூனிகேட்டி எவல்யூஷனில் வந்து இந்த பிரீட் வந்து பாதிக்கு பாதி அழிஞ்சிருச்சு கைஸ். ஸோ அப்புறம் ஒரு 14 டாக்ஸை வச்சு தான் வந்து ரீபில்ட் பண்ணாங்க. சித்து வந்து நீங்கள் பாடிங் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. இது ஒரு டாய் பிரீதாச்சு. இந்த வயசானவங்க வந்து வளர்க்கணும்னா அதை ரொம்ப வாக்கிங் கூட்டிகிட்டு போக தேவையில்லை. அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்லை. ட்ரெயின் பண்ணலாம், பட் அந்த வயசானவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண தேவையில்லை ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப. அதே மாதிரி வந்து வயசானவங்க வந்து 2 rounds 3 rounds போனாலே ஒரு கரெக்ட் ஆகிடும். ஸோ சொன்ன மாதிரி ஷிஜு ஒரு டாய் பீட். அண்ட் அதே மாதிரி எதுக்கு இந்த ஷிஜுக்கு வந்து மீனிங் என்னன்னா வந்து லிட்டில் லயன். இந்த ஷிஜு வந்து எங்கெங்க வந்து எந்த யாருக்கு வந்து ஷூட் ஆகும் நம்ம வந்து பார்க்கலாம். யாருக்கு அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக ஷூட் ஆகும். நான் இப்போ நான் கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு ஷூட் ஆகுது. அதே மாதிரி வந்து ஒரு சின்ன வீடு, ஸோ சின்ன வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம் நம்மளோட சிஜு. யார் அதாச்சும் வந்து திருட வந்தால் கூட அவங்க கூட அப்படியே அஃபெக்ஷனேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடி தான் நான் சொன்னேன் முதலே சொன்ன மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ நான் 2 விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் எனக்கும் தான். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சித்துவை வந்து ரொம்ப வந்து சன் இருக்கிற ஏரியாவில் அது இருந்துன்னா வந்து அதோட மூக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஹீட் சோர்ஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது கைஸ். அதனால கொஞ்சம் வெயில் இருக்காத இடத்தான் பார்த்து அதை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அது வந்து நம்ம ஏசிலே இருக்கணும், பெட்டு போட்டு ஏசி போட்டு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீடு. அது வந்து நார்மல் ரூம் கிளைமேட்டில் இருந்தாலும் அது செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செகண்ட் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நான் சொல்கிறேன் என்னது அப்படின்னா வந்து ஷிஜுவுக்கு வந்து நிறையவே முடி கொட்டும். நீங்கள் வீடு ஃபுல்லாகவே அதோட முடியாக தான் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்டாக, அதனால் நீங்கள் எப்போவுமே க்ரூமிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர போகிறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு டவுட்டாக இருப்பீங்க, சித்து கூட இன்னொரு பெட்டு வளர்க்கலாமான்னு. அது நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னா வந்து அது ஆனால் குட்டி வயசுலேருந்தே வளர்க்கணும் அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் கிடையாது. அது தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னா இதுக்கு அட்டாக்கிங் அவ்வளோவா தெரியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வயஸ் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னொரு பெட்டு என்ன வாங்குறீங்க கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஓனராக நீங்கள் வந்து தாராளமாக சித்துவை வளர்க்கலாம் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து ட்ரெயினிங் நம்ம வந்து பார்ப்போம். ட்ரெயினிங் வந்து இது கொஞ்சம் நாட்டி ப்ரீட்னால கொஞ்சம் ட்ரெயினிங் கொஞ்சோண்டு கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பழகினா கூட சரி, நீங்கள் ட்ரீட் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து செம்மையாக ட்ரெயினிங் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து பிடிக்கும் உங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சித்து ஒரு செலிப்ரிட்டி ப்ரீட். ஏன்னா நீங்களே பாருங்கள், மோகன்லால், கீர்த்தி சுரேஷ், அப்புறம் வந்து நம்ம எலிசபெத், மாக்கா பேரிக்கும் இந்த ப்ரீடை வந்து வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சித்துவோட லைஃப் ஸ்பேனை பார்த்துருவோம். சித்துவோட லைஃப் ஸ்பேன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 16 years வரைக்கும் இதோட லைஃப் ஸ்பேன். அதே மாதிரி இதோட காஸ்ட் பார்த்துருவோம். நீங்கள் பயப்படலாம் கூடாது, ஏன்னா இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் கைஸ். இதோட காஸ்ட் எவ்வளோனா வந்து 25 to 30K வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இப்போ கொரோனானால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 25 to 30K வரைக்கும் இப்போ சித்து வந்து இருக்குது. ஸோ அதனால்
நீங்கள் கொஞ்சம் வந்து காஸ்ட் ரொம்ப அழக கொஞ்சம் இதுவாக தாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷிஜோட ஹைட் அண்ட் வெயிட்டை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21-23 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். அண்ட் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6-12 kg வரைக்கும் இதோட வெயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலர்ஸை நம்ம பார்த்துருவோம். இதோட கலர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கேண்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவன் வந்து ட்ரை கலர், ட்ரை கலர் மாதிரி நிறைய கலர் இருக்குது. பிளாக் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கலர் வேணால் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுட்டு ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒரு டாய் ப்ரீட், ப்ளஸ் இது அவ்வளோவா வளராது. அதனால ஒரு 1 கப் ஆஃப் ரைஸ், அப்புறம் பெடிகிரி கூட போடலாம், இல்லை என்ன ராயல் கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஷிஜுவோட க்ரூமிங் பார்த்துருவோம். க்ரூமிங் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து காலையில் அண்ட் ஈவினிங் நீங்கள் பண்ணியே ஆகணும், இல்லைனா வந்து நிறைய முடி கொட்டும். அதே மாதிரி முடியும் சிக்கிக்கும். நம்ம கேண்டி வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, கேண்டி வீடியோவில் அவன் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பான். ஸோ அதனால் நீங்கள் மந்த்லி க்ரூமிங் பண்ணியே ஆகணும் கைஸ், இல்லைன்னா ரொம்ப சிக்கி ரொம்ப அந்த முடியெலாம் ரொம்ப இதுவாகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஷிஜுக்குன்னு தனியாக ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்களான்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது. அது நான் போக போக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஷிஜுக்கு கண்கிட்ட வந்து முடி வளருதுல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அது வந்து ஐயில் படப்பட என்ன ஆகும்னா வந்து நிறைய டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து முடி வெட்ட வந்து தெரிலனா நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பா கூட இருக்குது. ஆனால் அதோடய ஸ்பாட்டில் வந்து 1500-4000 வரைக்கும் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விலை. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே நீங்கள் கற்று நீங்களே வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட ஃபுல்லாக ட்ரிம் அடித்து விட்ருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு நீங்கள் முடி விடுங்க, இல்லைனா வந்து இந்த வாட்டர் படுதில்ல, ஸோ வாட்டர் பட்டுச்சுன்னா நிறைய டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கட் வந்து பாப்பி கட், அது வந்து டெடிபேர் கட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் அந்த செகண்ட் வந்து டாப் நாக் கட், அதுவும் ஒரு கட் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சில டாக்ஸ் இருக்காரெலாம் வந்து ஷோ டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஷிஜு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நிறைய நிறைய முடி வளர்ப்பாங்க, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஷோ டாக்ஸ். அதே மாதிரி இன்னொன்று சாம்பியன் அவார்டு, அது நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெக்ஸ்ட்டுன்னு சொன்னால் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிஜு வந்து 2014 அத்லெட்டிக் அவார்டுன்னு ஒன்று வின் பண்ணியிருக்கு. அது வந்து என்னன்னா அந்த அவார்டுக்கு என்னன்னா வந்து மோஸ்ட் ஆக்டிவ் டாக், அதுலேயும் வந்து வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்னதுன்னா வந்து அதே 2014 இன்னொரு அவார்டும் வின் பண்ணுறோம், அது பேர் தான் சாம்பியன் அவார்டு. அதுலேயும் வந்து 2014 வந்து வின் பண்ணியிருக்கு நம்ம ஷிஜு. அதே மாதிரி கைஸ், நம்ம ஷிஜு தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து டாக்ஸ்லே அத்லெட்டிக் அவார்டும் சாம்பியன் அவார்டும் வின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட எண்டு இது. சரி, நம்ம ஷிஜு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்ம சிவகார்த்திக் டாட்டமாக பிடிச்சிருந்தா வந்து நிறைய வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஆமாம் நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பண்ணுங்கள்.